வாட்ஸ்அப் காய்ஸ், வெல்கம் டு ஏஆர்எஸ்எஃப். நான் உங்கள் நவீன். இன்னைக்கு இந்த வீடியோவில் டீனேஜர்ஸ் முக்கியமாக பண்ணக்கூடிய 5 மிஸ்டேக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். மிஸ்டேக்ஸ் பற்றி மட்டும் பார்க்காம அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்மளோட சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, நான் நவீன், நீங்கள் பார்க்குற ஏஆர்எஸ்எஃப். நம்மளோட சேனலில் மென்ஸ் ஃபேஷன், லைஃப் ஸ்டைல், க்ரூமிங், செல்ஃப் டெவலப்மெண்ட் எல்லா வீடியோஸுமே கண்டினியூஸாக மேக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோ பார்த்து முடிச்சு மறக்காமல் நம்மளோட சேனலில் இருக்க அதர் வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ வெல்கம் டு த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் என்ன அப்படின்னா, நம்மளோட போஸ்டர் மிஸ்டேக் தான். ஸோ போஸ்டர் பற்றின கம்ப்ளீட் வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். பட் இதில் வந்து நான் பேசிக்கான ஒரு மிஸ்டேக் மட்டும் சொல்லிடுறேன். அதிகமான பேர் இந்த ஒரு மிஸ்டேக்கை நம்ம பண்ணியிருப்போம், நான் அதிகமாக பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒரு டீனேஜ் பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மிஸ்டேக் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அது என்னென்னா, நிற்கும்போது எப்போவுமே ஸ்ட்ரெயிட்டாகவும் உட்காரும் போதும் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். பட் மோஸ்ட் ஆஃப் த பர்சன் நான் நேரில் பார்த்துருக்கேன், எப்படி இருப்பாங்கன்னா இந்த மாதிரி தான் நிற்பாங்க, இந்த மாதிரி உட்கார்ந்துருப்பாங்க. ஸோ இப்படி உட்காரும்போது உங்களுக்கு நாளடைவில் கூன் விழுகிறதுக்கு வந்து வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அண்ட் ரெண்டாவது விஷயம், நீங்கள் ஒரு ரொம்பவே சோம்பேறித்தனமாக இருப்பீங்க. ஸோ உட்காரும் போதும் சரி, நிற்கும் போதும் சரி, உங்களோட செஸ்ட்டை வந்து ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துடுங்க, உங்களோட ஷோல்டரை வந்து பேக்கில் கொண்டு போயிருங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிற்கிறீங்க, இந்த மாதிரி நீங்கள் உட்காருறீங்க அப்படின்னா ரொம்ப சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க, அதே டைமில் கொஞ்சம் மேன்லியாகவும் பார்க்கறதுக்கு ரொம்பவே அட்ராக்டிவாகவும் இருப்பீங்க. ஸோ உட்காரும் போதும் சரி, நிற்கும் போதும் சரி, இப்படி சோம்பேறி மாதிரி உட்காராதீங்க, நல்லா மேன்லியாக உட்காருங்க, நல்லா மேன்லியாக நில்லுங்க. ஸோ ரெண்டாவது மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஆஃப்டர்நூன் வந்து தூங்குறது. தயவு செஞ்சு நீங்கள் ஒரு டீனேஜராக இருக்கீங்க, ஒரு 25 வயசுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா இந்த மிஸ்டேக் இனிமேல் பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் ஸ்கூலோ காலேஜோ படிச்சுட்டு இருப்பீங்க, உங்களுக்கு ஆஃப்டர்நூன் தூங்குறதுக்கு டைம் இருக்காது. பட் இருந்தாலும் வீக்கெண்ட் டைமில் ஆஃப்டர்நூன் தயவு செஞ்சு தூங்காதீங்க, டைம் கிடச்சிச்சு அப்படின்னா. ஸோ என்னோடய காலேஜ் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா வீக்கெண்டில் வந்து நான் ஹாஸ்டலில் தான் தங்கியிருப்பேன். ஸோ அந்த டைம் வந்து லஞ்ச் முடிச்சுட்டு எனக்கு அந்த எந்த வேலையுமே இருக்காது, நான் வந்து தூங்கிடுவேன். நீங்கள் கேட்கலாம், தூங்குறதுனால ஏதாச்சும் பாதிப்பு இருக்கா அப்படின்னு. உங்களோட ஹெல்த்லலாம் எந்த ஒரு பாதிப்பும் பெருசாக இருக்காது. பட் அந்த டைமை வந்து நீங்கள் யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்களோட லைஃப்பில் ஒரு பெரிய இம்பேக்டாக உங்களால் கொண்டு வர முடியும். ஸோ என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு சில டிப்பு வந்து நான் கொடுத்துட்டு போகிறேன். ஃப்ரீயாவோ பெய்டாவோ ஏதாச்சும் ஒரு ஸ்கில்லை வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச ஸ்கில்லை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணுங்கள், அதில் நீங்கள் ப்ரொஃபஷனலாக மாறுங்க. ஏன் அப்படின்னா, நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், அதை எழுதி வச்சுக்கோங்க. ஃப்யூச்சரில் வந்து உங்களோட டிகிரியை விட உங்களோட ஸ்கில்லுக்கு தான் வந்து அதிக வேல்யூ இருக்கும். அது மூலமாக உங்களோட மணி வந்து அதிகமாக ஏர்ன் பண்ண முடியும். ஃப்யூச்சர்லலாம் கிடையாது, இப்போவே வந்து ஃபாரின் கண்ட்ரிஸில் வந்து நடந்துகிட்டு தான் இருக்குது. பட் இங்கே நம்மளோட கண்ணு முன்னாடி நடக்காததுனால நான் ஃப்யூச்சர் அப்படின்னு சொல்கிறேன். மஸ்ட்டு ஏதாச்சும் ஒரு ஸ்கில்லை வந்து லேர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அந்த டைமை வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு உண்மையாகவே வந்து ஃபீலிங்ஸாக தான் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக நம்மளோட சப்ஸ்கிரைபராக இருக்கீங்க, இந்த வீடியோ புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா யாராக இருந்தாலும் ஆஃப்டர்நூன் தூங்காதீங்க. அந்த டைமை வந்து ஏதோ ஒரு விஷயம் பண்ணி யூஸ்ஃபுல்லாக வந்து ஏதோ ஒரு ஸ்கில்லை கற்றுக்கோங்க, உங்களுக்கு அது கண்டிப்பாக கை கொடுக்கும். தேர்டு முக்கியமான மிஸ்டேக் என்ன அப்படின்னா, உங்களோட ஃபிசிக்கல் பாடிக்கு எந்த விதமான ஒர்க் அவுட்டும் கொடுக்காமல் இருக்கிறது. ஸ்டில் நான் வந்து உங்களோட ஹெல்த் நல்லாயிருக்கும், உங்களோட ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகும், இதை பற்றிலாம் பேசலை. நீங்கள் ஒரு டீனேஜராக இருக்கீங்க அப்படின்னா மற்றவங்களோட அட்டென்ஷன் வந்து நம்ம மேலே எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற தாட்டு தான் நமக்குள்ளே அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம எல்லாருக்கும் அட்ராக்ஷனாக தெரியும், நம்ம ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம நினப்போம். அந்த மாதிரி அட்ராக்ஷனாக மற்றவங்களோட அட்டென்ஷனை நம்ம பக்கம் கொண்டு வரணும் அப்படின்னா நம்மக்கிட்ட ஒரு யூனிக்னஸ் இருக்கணும். ஸோ இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே வந்து ஒரு டான்ஸரோ, ஒரு சிங்கரோ, ஒரு டிக்டாக் ஸ்டாரோ, ஒரு இன்ஸ்டாகிராம் ஸ்டாரோ கிடையாது. ஸோ எல்லாருமே அந்த மாதிரி இருக்க முடியாது. நமக்குன்னு ஒரு யூனிக்னஸ் இருக்கும், அதை நம்ம தான் வெளியில் கொண்டு வரணும். அட்லீஸ்ட் இந்த சிங்கிங், டான்ஸிங், லெமன் இன் த ஸ்பூன் இதிலலாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைனா கூட உங்களோட ஃபிசிக்கை நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணி மற்றவங்களோட யூனிக்காக நீங்கள் தெரியலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இன்ஸ்டாகிராம் எடுத்துக்கிறேன். இன்ஸ்டாகிராமில் 1 பில்லியன் டவுன்லோட்ஸ் இருக்குது. இன்ஸ்டாகிராமில் நம்ம வந்து 80-20 ரூலை வந்து அப்ளை பண்ணி பார்ப்போம். 80% ஆஃப் த பீப்புள் வந்து 20% ஆஃப் த பீப்புள் தான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் நம்ம எல்லாருமே. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஜஸ்டின் பீப்பர் ஒரு சிங்கராக இருக்கலாம். இந்த மாதிரி பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் யூனிக்காக இருக்கவங்க 20% தான். தட் மீன்ஸ் எல்லாருமே ஃபேமஸ் கிடையாது, ஃபேமஸாக இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் தான். மற்றவங்க எல்லாருமே வந்து நம்ம அவங்கள தான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம், அதுதானே உண்மை. பட் அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா அவங்க கிட்ட ஏதோ ஒரு யூனிக்னஸ் இருக்கு. அட்லீஸ்ட் இது வரைக்கும் உங்களோட டேலண்ட்டை நீங்கள் கண்டுபிடிக்க முடியலன்னா கூட ஒன்றுமே பிரச்சனை இல்லை, உங்களோட ஃபிசிக்கை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ இது மூலமாக மற்றவங்களோட அட்டென்ஷனை அவங்க பக்கம் திருப்ப முடியும். ஃபோர்த் மிஸ்டேக் என்ன அப்படின்னா, நைட்டு லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நமக்கு தூக்கமே வரல அப்படின்னா தூக்கம் வர்ற வரைக்கும் அருமையாக மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். தயவு செஞ்சு அந்த மிஸ்டேக் இனிமேல் பண்ணாதீங்க. மற்றவங்களை விட அந்த விஷயத்தை நான் சொன்னால் ரொம்பவே கரெக்டாக இருக்கும். கரெக்டாக இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையுமே நான் பண்ணிவிட்டு அதுக்கான சைட் எஃபெக்ட்டையும் நான் வந்து அனுபவிச்சிருக்கேன். ஸோ இந்த மிஸ்டேக்கை தயவு செஞ்சு பண்ணாதீங்க. இதில் என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா, என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே நான் வந்து சொல்லியிருக்கேன்,
சன்ல இருந்து யூவி ரேஸ் வருது, அதே மாதிரி ஆர்டிஃபிஷியலான யூவி ரேஸ் வந்து நம்மளோட டிஸ்பிளேல இருந்து வெளியில வருது. ஸோ இது நம்மளோட ஸ்கின்னை வந்து பயங்கரமா அஃபெக்ட் பண்ணும், உங்களோட ஸ்கின்ன வந்து ரொம்பவே வயசான மாதிரி காமிச்சு கொடுக்கும். ரெண்டாவது சிம்டம் என்ன அப்படின்னா, உங்களோட கண்ணில் உள்ள பவரை வந்து ரொம்பவே ரெடியூஸ் பண்ணும். தூரத்தில் யார் வராங்க அப்படின்னு உங்களை ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப கஷ்டமா போயிருக்கும், எனக்கு நடந்திருக்கு. ஸோ நான் ரோட்ல தெரிஞ்சவங்க யாராச்சும் தலையாட்டினாலும் நான் வேற யாரோ நினைச்சிட்டு நான் குனிஞ்சிட்டு போயிருவேன், என்னடா எப்படி போறான் அப்படின்னு நினைச்சிட்டு என்ன வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஸோ மூஞ்சி ஐடென்டிஃபை பண்ணுறதுல கொஞ்சம் தூரத்தில் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கு, அது ஒரு முக்கியமான ப்ராப்ளம். தென் உங்களோட கண்ணை சுற்றி அழகா வந்து டார்க் சர்க்கிள்ஸ் வந்துடும். ஸோ அதுக்கு என்ன ப்ரோ பண்ணுறது, இது எப்படி ரெடியூஸ் பண்ணுறது, டார்க் சர்க்கிள் ரொம்ப இருக்கு அப்படின்னு கீழே வந்து கமெண்ட் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கு மெயினான காரணம் வந்து இதுதான். நைட்டு தயவு செஞ்சு உங்களுக்கு தூக்கம் வரல அப்படின்னா அதுக்கு ஒரு டிப் சொல்கிறேன், நைட்டு ஃபுட்டை வந்து கொஞ்சம் சீக்கிரமே எடுத்துக்கோங்க. சீக்கிரமே சாப்பிட்டீங்க அப்படின்னா சீக்கிரமே உங்களுக்கு தூக்கம் வந்துடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு 8 மணிக்குள்ளே நைட்டு ஃபுட்டை எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் உங்களுக்கு தூக்கம் வந்துடும். ஸோ சீக்கிரம் தூங்குறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நைட்டு தயவு செஞ்சு மொபைல் லைட்டை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் யூஸ் பண்ணாதீங்க. ஃபிஃப்த் அண்ட் லாஸ்ட் மிஸ்டேக் என்ன அப்படின்னா, ஆல் ஓவர் இந்தியாவிலுமே இந்த மிஸ்டேக் வந்து பண்ணுவாங்க. நம்மளோட பேரண்ட்ஸ் தான் ஒரு முக்கியமான காரணமாக இருக்காங்க நம்ம இந்த மிஸ்டேக் பண்ணுறதுக்கு. அது என்ன அப்படின்னா, நம்ம ப்ரெஸ் பண்ண உடனே சம்டைம்ஸ் ப்ரெஸ் கூட பண்ணியிருக்க மாட்டோம், டிஆர் காஃபி எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கிறது. தயவு செஞ்சு இந்த ஒரு மிஸ்டேக்கை டீனேஜர்ஸ் பண்ணாதீங்க. டீனேஜர்ஸ் இல்லை, அதை யாருமே பண்ண வேணாம், பட் டீனேஜர்ஸுக்கு பண்ணாமல் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு நான் அந்த பாயிண்டோட ஆட் பண்ணிக்கிட்டேன். எதுக்காக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட எம்டி ஸ்டொமக்கில் ஆல்கலைன் பேஸில் ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது நம்மளோட ஹெல்த்துக்கு. டிஆர் காஃபி வந்து ஆசிட் பேஸ், நம்மளோட ஸ்டொமக்கு வந்து எம்டி ஸ்டொமக்கு அவ்வளோ நல்லது கிடையாது. ஸோ நான் டீ குடிச்சு பழகிட்டேன், அந்த டயத்துக்கு ஏதாச்சும் ஒன்று குடிச்சே ஆகணும் அப்படின்னு நீங்கள் ஒரு கிளாஸ் ஃபுல்லாக வாட்டர் குடிங்க. என்னால் வந்து வாட்டர்லாம் எம்டி ஸ்டொமக்கில் குடிக்க முடியாது, கஷ்டம் அப்படின்னீங்கன்னா, நம்ம வீட்டில் ரைஸை வடிகட்டின வாட்டர் இருக்கும், அதை குடிச்சிங்க அப்படின்னா ஸ்டொமக்கு ரொம்பவே நல்லது, அதில் இருக்கக்கூடிய மினரல்ஸ் வந்து உங்களோட ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. ஸோ நீங்கள் அதை கன்சிடர் பண்ணலாம். இல்லை நான் டீ குடிக்கணும், எந்த டேத்தில் குடிச்சா கரெக்டாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஒரு 1 ஹவர் கழிச்சு, கரெக்டாக சொல்லணும்னா 11 o'clock குடிச்சிங்க அப்படின்னா பர்ஃபெக்டான டைம் டீ குடிக்கிறதுக்கு. ஸோ அந்த டைம் நீங்கள் குடிங்க. எம்டி ஸ்டொமக்கில் தயவு செஞ்சு டிஆர் காஃபி குடிக்காதீங்க. ஸோ இந்த 5 mistakes தான் நான் உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். நீங்கள் நினைக்கலாம் ஒவ்வொன்றும் என்னடா என்னென்னமோ சொல்கிறோம் அப்படின்னு, நான் வேணும்னே தான் வந்து ஒன்றொன்றையும் வேறு வேறு கேட்டகிரிலேருந்து சூஸ் பண்ணியிருக்கேன். எல்லாமே ஒரே கேட்டகிரியில் சூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா பார்க்குற உங்களுக்கும் போர் அடிச்சிரும், எனக்கும் போர் அடிச்சிரும். அதுதான் நான் வேறு வேறு கேட்டகிரிலேருந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த 5 mistakes மட்டும்தான் டீனேஜர்ஸ் பண்ணுறாங்களா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. எக்கச்சக்கமான மிஸ்டேக்ஸ் இருக்குது, அதை பற்றி வீடியோ மேக் பண்ணாலே நம்ம நிறைய வீடியோஸ் மேக் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, பிடிச்சிச்சா பிடிக்கலையா, இந்த வீடியோ மாதிரி இன்னும் நிறைய வீடியோ நான் மேக் பண்ணலாமா, டீனேஜர்ஸ் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் அண்ட் அதை எப்படி கரெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற சொல்யூஷன்ஸும் வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து புரிஞ்சுக்குவேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படிங்கிறத. ஃப்யூச்சரில் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நிறையா மேக் பண்ணுறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணிடுங்க. அதுக்கான காரணத்தையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்குவேன். நம்மளோட சேனல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, சேனலில் இருக்க அதே வீடியோஸ்லாம் பார்த்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், எனக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் பாய், ஹாப்பி.